அதுக்கப்புறம் பொண்ணு வீட்டுக்காரங்க கோவிச்சுட்டு கிளம்பி போயிட்டாங்க. பொண்ணு வீட்டுக்காரங்க என்கிட்ட பேசின பக்குவத்தை வச்சு இந்த சம்பந்தம் எப்படி அமைஞ்சிரும்னு நினைச்சப்பா, கடைசியில இப்படி ஆயிடுச்சேப்பா. எது நடக்கணும்னு இருக்கோ அதுதானப்பா நடக்கும். சரி விடுப்பா. ஆமா, இது யாரு? என்னோட மருமவ. என்னை விட்டுட்டு போறதுக்காக வந்துச்சு. வணக்கம். வணக்கம். ஏசுந்தரம், எத்தனை வருஷம் ஆனாலும் வீட்டோட மாப்பிள்ளையா போறதுக்கு யாரு தாப்பா ஒத்துக்குவாங்க? இப்படி ஒரு கண்டிஷனை போடுவாங்கன்னு தெரிஞ்சிருந்தா நானே இந்த சம்பந்தத்தை பேசியிருந்திருக்க மாட்டேனேப்பா. ஏப்பா சுந்தரம், மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை தப்பா நினைச்சுக்க வேண்டாம்னு சொல்லுப்பா. அடே நீ வேறப்பா, அவங்க ஒன்றும் தப்பா நினைச்சுக்கிற மாட்டாங்க. இந்த பொண்ணு இல்லைன்னா வேறொரு பொண்ணை பாரு. சரி உள்ளவாப்பா, மாப்பிள்ளை வீட்டில் வேறொரு நல்ல இடம் பார்த்து தரேன்னு சொல்லி ஆறுதல ரெண்டு வார்த்தை சொல்லிட்டு போயேன். இல்லப்பா அது வேண்டாம், இந்த நேரத்தில் எதுவும் பேச வேண்டாம். நான் வந்தேன்னு அவங்களுக்கு தெரிய வேண்டாம். அவசர வேலையா வர முடியலன்னு சொல்லிடு, வேற ஒரு நல்ல வரனோட வந்து பாக்குறேன். சரிப்பா, நான் அப்புறமா பாக்குறேன். சரிப்பா, சரி வரமா. சரி. ஏமா இப்படி ஃபில் பண்ணிட்டு இருக்க? இதுக்கு தான் இதெல்லாம் வேணான்னு சொன்னேன். போனா போட்டுமா, விடு. சரி நான் கிளம்புறேன். பாத்தி உன்ன பார்த்து முறைச்சுக்கிட்டே இருக்கறான். டேய் வாடா. வந்த வேலை முடிஞ்சிடுச்சு, தோர கிளம்பிட்டாரு. போலக்கே தெரியாதவனுக்கு கௌரவம் வேற. இவனுக்கு தான் நாலு காசு சம்பாதிக்க துப்பு இல்ல. பொண்ணு வீட்டுலதான் பொழப்பு வச்சு தரேன்னு சொல்றாங்கல்ல, சரின்னு போய் தொலைய வேண்டியதானே. நம்மளாவது நிம்மதியா இருந்திருக்கலாம். அப்படிலாம் எனக்கு வாழணும்னு எந்த அவசியமும் இல்லைன்னு சொல்லுமா அவர்கிட்ட? மீறியும் அந்த வரன் அவளுக்கு நல்லதுன்னு தோணுச்சுன்னா அவரே கல்யாணம் பண்ணிட்டு போய் வீட்டோட மாப்பிள்ளைய இருக்க சொல்லு. நான் வரமா. பாத்தியா எப்படி பேசிட்டு போறானே, நல்லா புல்லா வளர்த்து வச்சிருக்கேன், எல்லாம் ஒன்னும் சொல்லணும் தலையெழுத்து. சே வார்த்தையிலே கவுத்துட்டு என்ன வேற என்ன சொல்ல சொல்றா? சாதனா, மத்த வேலை நடக்கலைன்னு நீ ஒன்னும் தப்பா நினைச்சுக்காத. இந்த நேரத்துல போய் அவங்க கிட்ட எந்த உதவியும் கேட்க முடியாதுமா. இல்ல மாமா, அதுக்கு இல்ல, நான் வீட்லயே வேண்டான்னு தான் சொன்னேன். கேக்கல. ஆனா அதுக்கு இதுக்கு சம்பந்தப்படுத்தி பேசாதம்மா. இதேச்சையா நடந்தது தானே? இப்படி எல்லாம் நடக்கும்னு நாம என்னமா நினைச்சோம்? சரி விடு, போலாமா. ஆமா சூழ்நிலையெல்லாம் ஒன்றும் சரியா இல்லை. இல்லைனா சாதனாவையும் பசங்களையும் இங்கே கூட்டிட்டு வந்து நானே பார்த்துப்பேனே மச்சான். என்ன சுந்தர் நீங்க? சங்கர் நம்பி எங்க வீட்டுக்கு வந்த பொண்ணு. சங்கர் உயிரோட இல்லைங்கிறதுக்காக அவ எங்க வீட்டு மருமக இல்லைன்னு ஆயிடுமா? இல்ல அப்படிலாம் இல்ல மச்சான். இன்னைக்கா இருந்தாலும் அவ எங்க வீட்டு மருமக தான். நீங்க கண்டதையும் யோசிச்சு குழப்பிக்காதீங்க.
அவளுக்கு இந்த கஷ்டம்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். சாதனாவுக்கு ஆபீஸ்ல பிரச்சனையே அந்த மேனேஜர் தான். ஆனா அவளோட திறமை என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். ஒரு நாள் எம்டிக்கும் தெரிய வரும். அப்படி தெரிய வரும்போது அன்னைக்கு சாதனா தான் மேனேஜரா இருப்பா. அதுக்குள்ள கேஸும் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் சாதனா கஷ்டப்படணுங்கிற அவசியமே இல்லை. குழந்தைங்களையும் நல்லா பார்த்துப்பா, எல்லாம் நல்லதாவே நடக்கும். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. சரிங்க மச்சான், தேங்க்ஸ் மச்சான். பரவாயில்ல. சாதனா பார்ட் டைம் ஜாப்க்கு போறது சித்ரா நம்ம கிட்ட சொல்லவே இல்லையே. இவன் நாளைக்கு மேனேஜர் ஆயிட்டா பண தேவை இருக்காது. அவளே அவ குடும்பத்தேவே பார்த்துப்பா. இப்பவே அண்ணனா அவ மதிக்க மாட்டேங்கிறா. இதுல மேனேஜர் ஆகி கூட்டு குடும்பத்துல இருந்த தனி குடும்பத்துல நடத்த ஆரம்பிச்சுட்டா அப்ப அவ சுத்தமா யாரையுமே மதிக்க மாட்டாளே. அப்புறம் என் அண்ணனுக்கு அவளை கல்யாணம் பண்ணி வைக்க முடியாதே. சொல்லு ராதா, என்ன விஷயம்? சாதனா பார்ட் டைம் வேலைக்கு போறாளாமே, உண்மையா? ஆமாமா, வேலையே பார்க்காம சம்பளம் கொடுக்கற அளவுக்கு பெரிய வேலை தான். இந்த வேலைய சாக்கா வச்சுக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை கூட வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா மகாராணி. நான் மட்டும் மாங்க மாங்கன்னு இந்த வீட்டுக்கு வடிச்சு கொட்டிக்கிட்டு இருக்கேன். இதையே நீங்க என்கிட்ட முன்னாடியே சொல்லல. சொல்லக்கூடாதுன்னு நினைக்கல ராதா. ஏற்கனவே உன்கிட்ட சொல்லி புலம்ன மாதிரி ஞாபகம். சரி, நான் உங்களை பார்த்து பேசணும். நம்ம வழக்கமா மீட் பண்ற கோயிலுக்கு வந்துரு, முக்கியமான விஷயம். என்னாச்சு? போனை போட்டுட்டு சாதனாவை பத்தி கேட்டா, சொன்னதும் நாளைக்கு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லி போனை வச்சிட்டா, என்னவா இருக்கும்? எதுக்கு வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு வர சொல்லாம இவ்வளவு தூரம் தள்ளி வர சொன்ன? அதுவும் ஆட்டோல வேற வந்திருக்கேன் தெரியுமா உனக்கு? கோச்சுக்காதீங்க, இந்த கோயில்ல புளியோதரை ரொம்ப நல்லா இருக்கும். அதான் இங்க வர சொன்ன. இங்க பாரு, உடனே நான் வாங்கிட்டேன். இந்த புளியோதரைக்கா இவ்வளவு சீக்கிரம் ஆட்டோ பிடிச்சு ஓடி வந்த? என்னதான் விஷயம்? எதுக்கு அவ்வளவு அவசரமா என்ன வர சொன்ன? முதல்ல அதை சொல்லு. விஷயம் எல்லாமே உங்களை இவ்வளவு தூரம் வர வைப்பேன். உங்க வீட்டுக்காரு எங்க வீட்டுக்கு வந்திருந்தாரு. அவர் எதுக்கு அவ்வளவு தூரம் வந்திருந்தாரு? முதல்ல இத புடி. ஏதோ வேலையா அந்த பக்கம் வந்திருக்கறதா சொன்னாரு. அப்புறம் சாதனாவை பத்தி மச்சா மார்க ரெண்டு பேரும் புகழ்ந்து பேசிக்கிட்டாங்க. அவளுக்குதான் குடும்ப கஷ்டம் தெரியுமா? அவதான் குடும்ப பாரத்தை சுமக்குற மாதிரி. அதனாலதான் ரெண்டு வேலைக்கு போறாளாம். ஐயோ, வாய திறந்தாலே சாதனா புராணம் தான் ரெண்டு பேருக்கும். நம்ம வீட்டுல செய்யற வேலை அவங்க கண்ணுக்கு தெரியாது. ஏதோ நம்ம நேர நேரத்துக்கு சாப்பிட்டு சாப்பிட்டு டிவி பார்த்துட்டு நல்லா தூங்கி எந்திரிக்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க. எங்க தெரியுது, நம்ம பெருமையெல்லாம் நம்மளா சொல்லிக்கிட்டாதான் உண்டு. அதை செய்யறோம் இதை செய்யறோம் சொல்லிட்டு. ஆனா இந்த சாதனா சின்ன தும்மல் போட்டா கூட அத புகழ்ந்து பேசுவாங்க எல்லா நேரம். அத சொல்லு. சரி ஓகே, விஷயத்துக்கு வா. அவ அந்த சாயங்காலம் செய்யற வேலைய பிரமாதமா செய்யறாளாம். அதே ஆடிட்டர் தான் உன் புருஷ வேலை செய்யற ஆபீஸ்க்கும் ஆடிட்டராமே. கூடிய சீக்கிரமே அவ அருமை பெருமையெல்லாம் அவ ஆபீஸ் முதலாளி கிட்ட எடுத்து சொல்லி அவளுக்கு ப்ரொமோஷன் வாங்கி தரேன்னு சொல்லிருக்காராம். இப்படியா சொல்லிருக்காரு? உங்க வீட்டுக்காரர் சொன்ன மாதிரி அவளுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருச்சு. சாதனாவை கையில பிடிக்கவே முடியாது. இப்ப இந்த சம்பளம் வாங்கும் போது என்ன செய்யுதுன்னு கேக்குறா. இன்னும் அவளுக்கு அதிகாரம் அதிகமானா நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாரு. நிஜமாவா சொல்ற? பின்ன பொய்யா சொல்ற? அவ கை நிறைய சம்பாரிச்சானா அதுக்கப்புறம் நம்மளெல்லாம் மதிக்கவே மாட்டான். அவ கஷ்டத்திலேயே இருந்தாதான் எப்படியாவது அவளை மடக்கி என் அண்ணனுக்கு கட்டி வைக்க முடியும். அப்பதான் நீயும் அந்த வீட்டுல ராணி மாதிரி வாழ முடியும்.
சரி, இப்ப நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்? உன்கிட்டதான் விஷயமே இருக்கு. இனிமே அவ அந்த ரெண்டாவது வேலைக்கு போகவே கூடாது, புரியுதா?